राज्य मिया ba
ஜீவம் 84 கோடி ஜீவத்துக்கு இறையிழக்க போறோம்னு சொன்னார் அல்லவா? ஆமாய்யா. இப்பேற்பட்ட சிவபெருமானை எந்த விதத்தில ஸ்தரிப்பது என்றோ என் அண்ணாமலை நாதனுடைய தேவியான உண்ணாமலை அம்மா. ஆமாய்யோ. யானை முதல் எறும்பு வரை தயார் கருப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் ஒட்டை கிளருக்கும் குஞ்சைக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் வழி அடக்கமிழு பெருமையிலே போனார் அல்லவா? மாமையோ. இப்பேற்பட்ட சிவபெருமானை எந்த விதத்திலே சாதித்து பார்க்க என்று அமையா? சிவபெருமான் இயக்கமும் இல்லாம உயிர்களுடைய மேலையாக்கத்தில் மாமண்ணே உமா பரமேஸ்வரியானவர் மாமையோ. அது கவலை கொண்ட வேளையில சத்திக்கு முன்னால வருவதைத்தான் கண்டாள பார்வதியா. அது ஆயிரம் இரும்பாக இரும்பாக சந்திக்கு முன்னால தொண்டு போட்டு தொண்டு போட்டு வரிசையில வருகுதையா வருகுதையா வரக்கூடிய எறும்பு எல்லாம் எறும்பு எல்லாம் பட்டினியா வரவும் கண்டு வரவும் கண்டு பெருமாளோட தங்கையாவா தங்கையாவா எறும்பு தீயரை அளந்து வாராரா வள்ளி அல்லு தெரிய வேணும் என்று ஆதிபராஜதி அமையோ. கவுகால கால கவுத்திருக்கு வேலையில வேலையில ஆணரும்பும் பெண்ணரும்பும் பெண்ணரும்பும் செப்புக்குள்ள நுழைஞ்சிடுமா நுழைஞ்சிடுமா செப்புக்குள்ள நுழைந்த போது நுழைஞ்ச போது எறும்ப அடைப்பாளா அடைப்பாளா சிறுகாணி போட்டுமிட்டு போட்டுமிட்டு சிறுகாணி ஜாவியத்தான் இந்த கையில வைத்தம்மா நம்ம கணவனுக்கு தெரிஞ்சிடும் அத பலவே மேல் வைத்தமா அந்த பத்தாவுக்கு தெரிந்திடும் சிவபெருமன் தேவியவா நம்பாத பகவான நம்பி வழி நடக்க போறா பாத்தியடா ஆதிபராஜ்யத்தையா ஆண்டவன் அங்க நம்பலியா 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 இங்க உள்ளவா பூலகத்தில் உள்ள தாய்மாரு அம்மா தன்னுடைய தந்தைகளை நம்புவாளா நம்ப மாட்டா நம்ப மாட்டா அவளே அந்த கதியானா நாம எந்த கதி அதானா அதானா ஆண்டவன் சிவபெருமானை ஜோதித்து பார்க்க பார்க்க திருக்காணி ஜாவிய அமையோ அது காஞ்சரம் பட்டேலதான் பட்டேலதான் கனிய முடியுவாளா முடிகிற ஜாவியத்தனுக்கு தெரியாம எங்களில் சொல்லுவாளா வைத்த பார்வதியா சித்தெரும்பு கவலையில சிவசக்தி இருக்காள எறும்பு மேல கவலையில அந்த இசரியா இருக்காள எங்கள் ஈஸ்வரியா இருப்பாளாம் ஆண்டவன் சிவபெருமான் இரேழு
நாடகமெல்லாம் படி இழந்து காதி சலித்து சலித்து இந்த கைலைக்கு எப்படி வாரா தெரியுமா? எப்படி வாரா? கல்து வந்து கைசு வந்து வந்து கடவுளான பகவானோ காள நினையாமல் கைலங்கிரி வாசலில் ஆமையாட்டனகால் மடக்காமல் விரித்ததல முடியாமல் முடியாமல் மன்னன் பூஜை செய்யாமல் மன வருத்தத்தோடு இருப்பதை கண்டார் பகவான். அமையோ தீர்த்தி பார்வதிய உன்னுடைய பகவானுக்கு படியளந்து வந்தேனானா வரக்கூடிய சிவனுக்கு ஆமாவட்ட கையிலடுத்து மன்னை எப்ப வாரின்னு வடக்கு வாச தன்னதியில நீ எதிர்பார்த்து இருப்பைய அம்மா சொல்ல எதிர்பார்த்து இருப்பை அம்மா போது சத்தியவகல எங்கனவ என் துறைய இரு நாள இதுவரைக்கும் எங்க நீங்க போனியலோ எங்க நீங்க போனியலோ அளந்திருந்தபடியை கொண்டு படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் அப்படியளந்து வாரேன் அம்மா படியளந்து வாரேன் அம்மா எடுத்தளந்த படியை கொண்டு ஐயா கொண்டு எடுத்துவிட்ட மனுக்களுக்கு கேளுக்கு இருந்த பாமல் இறையளந்து வாரேன் அம்மா இறையோனும் சொன்ன போது இவரிய நம்பலைய பகவான் சொல்லு வேளையில என் பார்வதிய நம்பலைய மன்னன் சொல்லு வார்த்தைகளை எள்ளளவு நினையாம இருந்தாள பார்வதியா அப்ப ஈசனுக்கு கோபம் வந்து தட்டிய உமைய வேளை நீ ஒரு நாளும் இல்லாம நீ
ஒரு வாரம் அது பட்டினியா இருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியேளா அதுக்கு படி அளந்தியேளோ அந்த உண்மைகளை சொல்லிடுங்கோ தப்பு இருக்காது இருக்காது இருக்காதம்மா நான் அளக்கும்படியிலே ஒரு குறை இருக்காது 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 அப்படி நான் ஏது ஒரு குறை வைத்து வருவேனே ஆனால் அண்ணு பிறந்து அண்ணு அழியுது ஈசல் 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 மழை காலத்திலே பிறக்கும் மழை வெறித்தது இறக்கும் 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 அந்த ஈசலுக்கும் முதற்கொண்டு எந்த ஒரு தவறு இல்லாம நான் இறையிழந்து வாரேன் 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 அம்மா என்று இறைவனாகிய பகவான் ஈஸ்வரி இடத்திலே சொன்னா அப்பமும் சுவாமியை நம்பல 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 நம்பினவருக்கு நடராஜ நம்ம தாய் தான் தாய் தான் தாய் தான் நம்பாதவருக்கு யமனோ அது நம்ம தாய் தான் நம்ம ஆத்தா தான் ஆத்தா தான் ஆத்தா தான் வெளியே இருந்து யாரும் சண்டைக்கு வரமாட்டான் வரமாட்டாங்க வரமாட்டாங்க தன்னுடைய மனைவி கணவனை நம்பிட்டான்னு வைங்க ஆமா அங்கத்தை கூட உருவி கொடுப்பா குறுங்க வச்சிருவா குறுங்க கணவனுக்கு ஜலவுக்கு துட்டு இல்லையா 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 நாளைய பவலுக்கு கவலைக்கு துட்டு இல்லையா இல்லையா என்னங்க நீங்க போட்ட தாலின்னா இருக்கல செலவு தாலி செலவு தாலி போட்டுக்கலாம் இந்த தாலிய கொண்டு வித்துட்டு வாங்க உங்க செலவுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துங்க எடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு வாங்க செலவுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு வாங்க கொண்டுகிட்டு வாங்க ஆமா ஏன் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிய உங்களுக்கு எதுக்கு வருத்தம் அப்படின்னு தன் மனைவி கணவன் முகத்தை பார்த்து சொன்னாலும் வச்சுக்கோங்க ஆமா அப்படியே ரேஜா பொஞ்சிரிப்பா சிரிப்பாரு ஆமா ஆமா உம சிரிப்பா சிரிப்பாரு ஆமா புருஷனை நம்புவா பொண்ணு போல தாலிய கலத்துவா கலத்துவா இவன் மெப்பனைக்கு சொல்லுவான் என்ன சொல்லுவான் ஏன் புள்ள தாலிய கலத்துத எதுக்கு புள்ள கலத்துத நீ ஏன் புள்ள ஏன் கலத்துத தாலிய ஏன் புள்ள ஏன் கலத்துன்னு கேட்க அப்படின்னு கேட்டுட்டா போது இந்த மனைவிக்கு அங்கமே குளிந்துருமா குளிந்துருமா ஏன் நம்ம புரிஞ்சா நம்மள ரொம்ப பாஜத்தோட புள்ளன்னு கூப்பிடுதாரா 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 யா புள்ளன்னுலாம் கூப்பிட்டுட்டாரு அதனால உங்க தாலி தானே நீங்க வாங்கிட்டு வந்த தாலி நீங்களே வித்து செலவழிச்சுக்கோங்க அதனால நம்புதவருக்கு நடராஜன் தாய் தான் நம்பாதவருக்கு யமனும் நம்ம தாய் தான் தாய் தான் கைலாஜத்துல இருந்து யமதர்ம எருமக்கடா வாகனத்துல வரமாட்டான் 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 கூடுமான மட்டும் எதுக்க மாட்டா தாய் தன்னுடைய கணவனை ஆமா அப்படி எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க என்னாவும் அந்த வீடு ரெண்டு தான் ஆமா ரெண்டு வீடாயிரம் ஒரு வீடா இருக்கு ரெண்டு வீடாயிரம் ஆமா வேப்பங்குளம் எடுப்பா வீட்டுக்குள்ள நின்று ஆடத்தை பிடிச்சிருவோம் முத்தத்துல இருந்து ஆடத்தை பிடிச்சிருவோம் ஏ மனிதா நீ எப்பேற்பட்டவனு எனக்குறாயா தெரியும் எனக்குறாயா நீ அவன் பக்கத்து வீட்டுக்காரி ஜண்ட ஓடையில ஓடியாருவா ஆமா ஏன் கருப்பா என்ன உன் புருஷங்கிட்ட விடிய காலம் ஜண்ட ஓடுக்கு நீங்க என்ன என்ன ஏன் வைத்தியாரு புருஷனை பத்தி உனக்கு தெரியுமா 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 மிந்தானத்த அஞ்சு கோட்ட நெல்ல வித்துட்டு வந்தாரு பத்து பீஜா காங்க பத்து பீஜா மிச்சம் கொண்டு வரல அதனால் நம்பினவருக்கு நடராஜன் தாய் தான் நம்பாதவருக்கு யமனும் தாய் தான் தாய் தான் ஆண்டவனை பரிசோதிக்க வேணும் என்று அமையா கடவுளான தேவியானவர் அமையா எறும்பினுடைய சித்தரம்பனுடைய விவரத்தை சொல்லாம இதனுடைய என்னுடைய எறும்புதான அது எட்டு நாள் ஒருவாரோ அது பட்டினியா இருப்பதென்ன படி அளந்து ஏழோ பகவானிடம் கேட்ட போதே பகவான் அவர் சொல்லுதார ஆதிசக்தி பார்வதிய கல்லுக்கு ஆனானோ கடவுள் படி அளந்திருக்க தேரைக்கு ஆனாலோட ஜீவன் படி அளந்திருக்க அளந்து வந்த
தேவி எடுக்காள எடுக்காள திருக்கதவை திறந்துட்டாள திறந்துட்டாள திருக்கதவை திறக்கும் போது திறக்கும் போது அவ கண்ணுக்கு முன்னால முன்னால ஆனரும்பும் பெண்ணரும்பும் பெண்ணரும்பும் எரிஞ்சு கவிக்கொண்டு கவிக்கொண்டோ பார்வதி முன்னால முன்னால சித்தரும்பு கூட்டமெல்லாம் கூட்டமெல்லாம் என அறிஞ்சு திங்குதையா திங்குதையா திங்கம் மட்டும் தின்னிருக்கு தின்னிருக்கு திங்கம் முடியாம கக்கிருக்கு கக்கிருக்கு உங்கும் மட்டும் ஒன்னு இருக்கு ஒன்னு இருக்கு உங்க முடியாம கக்கிருக்கு கக்கிருக்கு பாக்கள பார்வதியா பார்வதியா பாதருதாள ஈஸ்வரியா ஈஸ்வரியா கடவுள் முன்ன வருவாளா வருவாளா பரம் எடுத்து வணங்குவாளா வணங்குவாளா எஞ்சாமி மன்னவர மன்னவர செப்புக்குள்ள இருந்தாலும் இருந்தாலும் சிவன் அறிய மாயம் இல்ல மாயம் இல்ல அறக்குள்ள இருந்தாலும் சுவாமி இருந்தாலும் அருணர் அறிய மாயம் இல்ல மாயம் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் பிள்ளையா பிறக்கணும் பிறக்கணும்னு துடிச்ச துடிச்ச துடிச்சம்மா நீ பிள்ளைக்காக ஒவ்வொரு இடத்திலையும் அவதாரம் செய்ய செய்ய ஆதிபராஜத்தி ஆசைப்பட்ட அந்த தும்பத்துக்கெல்லாம் நான் ஆளாகியிருந்தேன் இருந்தேன் இருந்தேம்மா இப்பேற்பட்ட இரும்புக்கு இறை இழந்தவனு சொன்னனே ஒரு வார்த்தை நீ காட்டியா காட்டியா கேட்டியம்மா ஏ மண்ணே வேறே மனவாடா அறியாம தெரியாம பாவம் ஒண்ணு செய்துட்டேன் பாவம் செய்ததால மன்ன வேறு எங்கனவா பார்வதியா செய்த குற்றம் எங்க மகவா நீங்க பொறுக்கணும் ஜாதி செய்த குற்றங்கள சாமி நீங்க பொறுக்கணும் பாவம் செஞ்ச கனவை நீங்க பொறுக்கணும் ஆண்டவ முன்னால கரம் எடுத்து வணங்குதா அமையா மண்ணே வேணே மனவாளா மன்னனுக்கு பாவம் செஞ்ச பாவங்களை தீர்க்கணும் ஒரு மதல வர எனக்கு வேணும் பாவம் செஞ்ச அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு ஒரு பிள்ளை வர எனக்கு வேணும் காணவனுக்கு கருமம் செய்த கரும வேலை தீக்கணும் ஒரு கை குழந்தை எனக்கு வேணும் பகவானும் சொல்லுவாரா தத்தியே உமைய வேட பகவானுக்கு பாவம் செஞ்சா பாவத்தை தீர்ப்பதற்கு பாவநாதம் போயடியோ பாவநாதம் போவடியோ அந்த பாவங்களை தீரடியோ போயடியோ யோ பரமத்தை கோடி
அதுல பாவம் தீரலண்ணா நாதன் செய்த பாவங்கள ராமேஸ்வரம் போவடியோ கடலிலேயோ தீர்த்தாடி மன்னன் செய்த பாவங்கள அங்க போய் தீரன்னு பகவான் சொன்னார் சொன்னாரு நான் அங்க எல்லாம் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் அத்தா இருக்கும் போது இந்த பாவங்களை தீர்க்க நான் ஒவ்வொரு தலமா போனமுன்னா என் காலம் என்ன நேரம் என்ன 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 ஆண் இல்லாத இடம் அழகு இல்ல சீதை இல்லாத இடம் சிறப்பு இல்ல கிடையாது கிடையாது இடது பாவம் நானும் வலது பாவம் நீங்களும் இருந்தோம் ஓர் விடலோடு ஓர் உயிராக ஐயா இந்த உலகத்துக்கு காட்சி கொடுக்கமே சிவனே சிவனே சிவன் இல்லை ஆனா ஜத்தி இல்ல ஜத்தி இல்லை என்றால் சிவன் இல்ல அதனால் இரு பேர்களும் இருந்து உலக மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கோம் படைத்த மனுக்கள் மற்றும் உள்ள ஜீவராஜிகளுக்கெல்லாம் காத்து ரசிக்கும் போது அமையா இந்த பாவத்தை தீர்ப்பதற்கு எனக்கு பாலனே வேணும் என்று கேட்டா பார்வதி அப்பா ஆண்டவன் சிவபெருமா என்ன சொல்கிறான் உலக ஆதாரப்படி ரெண்டு மக்களை தந்த நம்ம ஆமையா அது மூத்தம அழகாக தந்தே அவன் தாயாரு குணத்த போல தனக்கு ஒரு பெண் கேட்டான் சத்தி அவதாரத்தில் ஒரு அழகான பெண் கேட்டா ஆதிமல பெருமாள் இந்த உலகத்தை விட்டு மண் உலகம் போய் பூலோகத்திலே சந்திக்கிறே அமந்தான் 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 இளைய மகனான கடைக்குட்டி மகன் திருச்செந்தூர் முருகன் அவர் அவர் என்ன செய்தாரு ஞான பழத்துக்கு ஆசைப்பட்டு நாரதன் மன்ன மாமையோவா நம்ம குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு வச்சா நல்லவா மாமா நாரதன் ரெண்டா பிரிச்சுட்டான் குடும்பத்தை நம்ம குடும்பத்தை பிரிச்சு வச்ச நாரதனால அமையோ நம்ம இளைய பிள்ள பாஜத்திலே இருந்தவன பிரிச்சு பழனியிலே குவாமனா ஆண்டியா போய் இருந்துகிட்டான இருந்துகிட்டாரே ரெண்டு மக்கள் நமக்கு மாமனுக்கு உதவலையா அதனால பார்வதியா பிள்ளை வரம் கேளார ரெண்டு மக்கள் நமக்கு இருந்து தனக்கு பிள்ளை உதவாம போயிட்டாங்க 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 அம்மா நம்ம எத்தனை வளர்ச்சி என்ன செய்ய 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 அஞ்சு வயசு வர அம்மாங்க அப்பான்னு கூப்பிடுதான் 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 பத்து வயசு ஆயிட்டா என்ன தொடாதங்க அவன் என்ன தொட்டுறாதன்னு சொல்லுதான் இருபத்தொரு வயசு ஆயிட்டா எனக்கு கால நேரம் வந்தாச்சு 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 கல்யாணத்தை முடிக்கலன்னா ஒருத்தையும் கூட்டிக்கிட்டு போயிருவோமுங்க இப்பேற்பட்ட பிள்ளைகள் நமக்கு பேர் கெட்டு போச்சு போச்சு அதனால ஆதி பராஜத்திய அம்மா அடி வர இருக்கையில கையில நீ குழந்த வரம் கேளாதம்மாதம்மா ஆயிரம் கோடி வரம் இருக்க இருக்க ஆள பிள்ளை கேட்காத காதம்மா என் ஆண்டவன் சொன்ன போத மடி குழந்த அதே மண்ண வேறு தரவே நான் கனவு இல்ல கை குழந்த என் கனவு நீங்க தர வேணும் புரிஜன் இல்ல புத்திரேனா என்னோட பூமா நீங்க தர வேணும் மறுத்தீரானே தேவி பார்வதியா வளர்ந்த வரம் தரலையானா கொல முடிப்ப உங்க முன்ன மதள வரம் தரலையானா மாண்டிடுவ உங்க முன்ன ஆள பிள்ள தரலையானா உங்க தேவியான பார்வதியா அக்கினிய வளர்க்க போற நிலை எரிய போற அம்மா அக்கிய நிலை எரிய போற
மதலையது ஆதி திகனுமா மன்னனில் அப்பிள்ளையது சக்திக்கு வேணுமானா மனில் அப்பிள்ளையது சக்திக்கு வேணுமானா மன்னன் சொல்லு வார்த்தைகள் ஏ மாயனுட தங்கையம்மா ஆயிரங்கள் மண்டபத்திய மூலையில நூத்தி 32 தூண் இருக்கு இருக்கு 32 தூணிலையும் அது முத தூணு தங்க தூணு தூணு நம்ம தங்க தூணு நடுவில் தான் உண்டாத மணி விளக்கு தொடர் வெட்டி எரியுதம்மா மணி விளக்கு தங்க நல்ல தூணலதான் அது ஆகாயம்மா எரியுதம்மா அந்த மணி விளக்கு முன்னால நீ மண்டி போட்டு நின்னையா அதுல மடி ஏந்தி நிக்கவே மணி விளக்கு பொரியதுதான் உன்னுடைய மடியில அது மலையாக பிறக்குவோம் அந்த மலை வரன் சொன்ன போதே மாயன் தங்க பார்வதியா எழுந்தரித்த பார்வதிதான் ஏ சித்தாறு ஓடிவாரா தங்கரையில அளவு தண்ணீர் மாரளவு தண்ணீர்ல மாயா சத்தி இறங்குவாளா முங்கி முழுகுவாளா மாடி மாத்துடி நாட்டு காப்பணிந்து கையிலக்கி ஓடிவாரா ஈசனிய முலைக்குதான் அந்த ஈசரிய வாராள அந்த ஆயிரங்கள் மண்டபத்தில் தூணிருக்குரண்டாம் தூணில நடு தூணு தங்க தூணு அந்த தங்க தூணு நடுவில அந்த சிவனார் சொன்ன வாடியாது ஏ தூண்டா மணி விளக்கா அதை தொடர் வெட்டி எரிய கண்டா அப்பா தொடர் வெட்டு எரிய கண்டா மணி விளக்க ஆகாயம் அயறிய கண்டு யாரி ராமன் தங்கையாவா ஏ ஆண்டவன் ஜாவிதான மணி விளக்க முன்னாரா மூஞ்சி கருக்கலாச்சி மதக்காம வேளாய்யா மணி விளக்க முன்னாரா வாராள பாதரியா முன்னால ரெண்ட மண்டி போட்டு மாயன் தங்க நினைக்காள அடியத்தான் இறந்து வாழ அடிய அஞ்சி நிற்கும் போது ஏ மன்னன வருந்துதாள வருந்துகிற நேரம்தானே முதச்சாம நேரத்தில சோனிய வருந்துதாளே தொடரொழிவு புரியதுதான் சத்தி மடியிலதான் அது முப்பொறியா விழுகுதையா முன்பொறியா விழுகுதையா அதே தொடர் ஒழிவு புரியதுதான் தெரிய மடியிலதான் உள்ளே விழுந்திடுமா விழுகுகிற வேலை
நினைக்க குழந்தை பிடிக்காத குழந்தை வந்து பிறந்திருந்தே குழந்தை சத்தம் காட்டிருக்கோம் குழந்தை முகம் பார்ப்பதற்கு அந்த மிந்திய உலகால மிந்திய விரிக்கும் போண்டமா உருளுதையா அது மூக்கும் இல்ல மொழியும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல அது கண்ணும் இல்ல காதும் இல்ல அது காலு கை எதுவும் இல்ல பெரிய மடியிலதான் அது யாக ஒரு முண்டம் போல அண்ண மடியில இருக்குதையோ மடியிலதான் அது பிள்ளையாக இல்ல இனமுண்டமாக இருக்குதையோ அது குழந்தையா இல்லாம குழந்தையாக இல்லாமல் அது குழவிக்கல்ல இருக்குதையோ குழவிக்கல்ல இருக்குதையா வதவும் பேடி ஆன பிள்ளையாக தாங்க சுவாமி வெங்கடாஜலபுரத்தில் கொங்கமார் சமுதாயத்தில் பாடு நம்மளை ஆதரித்த ஜெல்லச்சிமாங்கள் உனக்கு மலமுண்ட மலை ஆக்கி உனக்கு கொடுத்தேன் நானா கொடுத்தேன் நானா ஒரு காலத்தில உனக்கு மலையாக இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் மாதா பாலும் குடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான் மாயானம் போவானம்மா போவானம்மா எதாய போவானம்மா போவானம்மா அந்த மாண்ட பணத்தோட இருப்பானம்மா பிள்ளையாக இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் எந்த தாயாருக்கும் உதவ மாட்டான் உதவ மாட்டான் பிணத்தெடுப்பான் பிள்ளைதான பிள்ளைதான அம்மா பிள்ளைதான பிள்ளைதான